நெட் மார்க்கெட்டிங் ஆரம்பிக்கிறீங்களா, ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒரு பேங்க் அக்கௌண்ட் உங்களோட பர்சனல், நீங்கள் எப்பவும் பணம் போட்டது எடுக்குது. இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் வந்து நெட் மார்க்கெட்டிங் இன்கம்க்காக தனியாக வைக்கணும். எதுக்கு நெட் மார்க்கெட்டிங்கை தனியாக இன்கம் வைக்கணும் அப்படின்னா, நான் செமினார்ஸ் இந்த ஆன்லைன் செமினாரில் கூட கவர் பண்ணேன். இப்போ கம்மிங் ஆன்லைன் செமினார் என்னது, நம்ம மதுரை செமினாருக்காக நான் ஆன்லைன் செமினார் அதில் சொன்னேன். நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணதான் நமக்கு தெரியணும். ஒரு கஸ்டமர் கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளோ செலவழிக்கணும் ஒவ்வொரு நெட்ஒர்க்கருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சும்மா ஆற்றுல போட்டாலும் அளந்து போட்டுன்னு சொல்லுவேன். சும்மா எனத்தையாவது வந்தது போனது செலவழிச்சிட்டு ஏதோ மிஞ்சினதை வச்சு கதை ஓட்டிக்கிட்டு கூறுகட்ட குப்பை மாதிரி குடும்பம் நடத்தக்கூடாது. கூறுகட்ட குப்பை மாதிரி குடும்பம் வந்து என்ன சொல்லுவாங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, தெளிவாக பண்ணணும். நம்ம நாளைக்கு ஒரு பெரிய ஆளாகும் அப்படி ஆகும். இதை நான் சொல்கிற விஷயத்த பெரிய பெரிய ட்ரைனர்ஸு லட்ச லட்சமாக சம்பாதிக்கும் எல்லாம் ஒரு டிசிப்ளின் இல்லாமல் ஒரு பிளானிங் இல்லாமல் நாசமாக போகிறதுக்கு காரணம் வந்து அதுதான். கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட் கிடையாது. நெட்டமக்கிட்ட வளர்ப்பீங்களா, ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இது வாரன் பஃபட் கூட செய்வார். அது பர்சனல் அக்கௌண்ட் தனியாக இருக்கணும், வர இது இருக்கணும். சரி, நான் உடனே நிறைய ஆக்சிஸ் பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இங்கெல்லாம் போய் ஓப்பன் பண்ணாதீங்க. கழுத்தை அறுத்துருவாங்க. 10,000 ரூபா மினிமம் டெபாசிட் வைக்கணும். எங்கே நம்ம வரது 1,000-2,000 ரூபா இப்படி போகுது. கொஞ்சம் பெரிய ஆளாட்டிங்கன்னு பரவாயில்ல, நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்கில் வைக்கலாம். நான் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி பேங்கை தவிர வேறு பேங்கில் அக்கௌண்ட் வச்சதே கிடையாது. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக நான் வந்து ஒன்று ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸ் பேங்க் தான். ஏன்னா இந்த பேங்க் போகிறது பிடிக்காது. செக் போடணுமா எதை போடணுமா எங்கே வேணாலும் போடுவேன். அந்த பிரான்ச்சுக்கு விசிட் பண்ணுறதே பிடிக்காது. மற்ற பேங்க் அங்கே தான் போகணும் முடியுமா, இப்போ தான் அந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும். முதல்லேருந்து நமக்கு பிடிக்காது. நமக்கு சரி 10,000 ரூபா வேணால் வச்சுக்கப்பா, ஆனால் சர்வீஸ் நல்லா கொடு அப்படின்னு ப்ரைவேட் பேங்க்ஸ். ஓகே இல்லையா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். எங்கே வடிவேல் சொன்ன மாதிரி அழகாக இருக்கணும் முதலாளி. ஏன் அந்த பொண்ணை பட்டாய் பொண்ணை என்ன சொன்னால் முதல்ல அழகாக இருக்கணும். சரி நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அறிவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அது அதான் நெக்ஸ்ட்டுப்பா அப்படின்ற மாதிரி. வருமானம் எங்கே இருக்குது சார், வந்ததும் போனதும் கரெக்டாக போகுது, நட்டத்தில் ஓடிட்டுருக்கு, இதில் எங்கேருந்து என்ன பண்ண முடியும், வரதுக்கு மேலாம் செலவழிச்சிருக்கேன். இந்த நெடுமாக்கடியில் ரொம்ப அநியாயம் பண்ணணும், கூப்பிட்டு வச்சு ரொம்ப கைதட்டுவாங்க. ஏன் அவ்வளோ சம்பாதிச்சினா அவ்வளோ சம்பாதிச்சான், அவன் உள்ளுக்குள்ளே எவ்வளோ செலவழிச்சிருப்பான்னு தெரியாது. வண்டிக்கு இஎம்ஐ பணம், வீட்டு வாடகை, ஆஃபீஸுக்கு வாடகை, மீட்டிங் செமினார்ஸ்க்கு பணம் கொடுக்கறது, மக்களுக்குள்ள எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறது, எங்கே போனாலும் இவர் எங்கள் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டவுன்லைனும் ஹெட்லைன் தலையில் முழக அரைச்சிருவான். ஹெட்லைனும் நான் பார்த்துக்கிட்டது அப்படின்னு அங்கே ரத்த கண்ணீர் வடியும் பணம் இல்லாமல். நான் சொல்கிற விஷயம் படுறவங்களுக்கு மட்டும் தெரியும், சரியா? மற்றவங்களுக்கு புரியாது, டவுன்லைன்லாம் தெரியாது. அவர் பெரிய பணக்காரர் பண்ண நேராக தொட்டு வச்சுரு, அவர் பண்ணுற விஷயம் அவருக்கு தான் தெரியும். அந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் இப்படி பண்ணணும்னு அதை சொல்லிகிட்ருக்கேன். ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ஒன்றில் ஃபுல்லாக அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்றில் நெட் மார்க்கெட்டிங்லேருந்து வர பிஸ்னஸ் செக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டு தான் போகணும். அந்த அக்கௌண்ட்லேருந்து நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்காங்க. உங்கள் செலவுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்காங்க. வீட்டு செலவு, வாடகை, பொண்டாடி கொடுக்கறது, நீங்கள் செலவழிக்கிறது, பர்சனல் நீங்கள் செலவழிக்கிறனா, நான் நெட் மார்க்கெட்டிங் செலவழிக்கிறது இல்லை. நீங்கள் செலவழிக்கிறதுனா சாப்பாடு செலவு, உங்கள் செலவு, வாடகை, கரண்ட் பில்லு, லைட்டு, உங்கள் ஆஃபீஸ் கொடுக்குற கரண்ட் பில்லு நெட் மார்க்கெட்டிங்லேருந்து வரணும். நெட் மார்க்கெட்டிங் அக்கௌண்ட்டு வச்சுருப்பீங்களா, சேவிங் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்லேருந்து நெட் மார்க்கெட்டிங் கம்பெனிலேருந்து வர செக் நேராக அந்த அக்கௌண்ட்டுக்கு போடும். அதுக்கப்புறம் நீங்கள் பெட்ரோலுக்கு எடுக்கீங்களா, செமினருக்கு பணம் கொடுக்கீங்களா, ட்ரைனிங்க்கு பணம் கொடுக்கீங்களா, நீங்கள் வந்து செலவுக்கு பெட்ரோல் போகிறது வர்றது, உங்கள் டவுன்லைனுக்கு செலவழிக்கீங்களா, எல்லா பணமும் நீங்கள் நெட் மார்க்கெட்டிங்கில் அக்கௌண்ட்லேருந்து மட்டும்தான் பண்ணணும். உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து பண்ணக்கூடாது. நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வர்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். செலவு எத்தனை வருஷம் ஆனாலும் இதே தான் நிலமையில் இருப்பான். சம்பாதிக்க அது எங்கே நடந்துச்சு, நான் வெறும் ட்ரெய்னிங் தான் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டுருப்பாங்க. பட் பணம் வர வர பண்ணுங்கள். ஒரு நீங்கள் ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் என்ன அர்த்தம், கான்ஃபிடென்ஸாக நான் பிரியலாக போகிறேன்ப்பா என் ரெண்டு அக்கௌண்ட்டு, அப்போவுமே ஆரம்பிச்சிருங்க முதல்ல. பிறகு நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் பிறகு வேறு வழி இல்லைனா அவன் என்ன செய்ய, துட்டு இல்லை, 1,000 ரூபா கூட துட்டு இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண, ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுங்க, 1,000 ரூபா வந்ததுக்கு அப்புறம் எடுங்க, சரியா? ஸோ ரெண்டு அக்கௌண்ட் அதில் என்னெல்லாம் பண்ணோம், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நீங்கள் வந்து அதில் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நெட் மார்க்கெட்டிங்கில் எதில் பண்ண வந்திருக்கோ அந்த எக்ஸ்பென்சஸ், வீட்டு எக்ஸ்பென்சஸ் பர்சனலில் பண்ணணும். ஸோ அப்போ உங்களுக்கு கணக்கு வழக்கில் வந்து தெளிவாக இருக்கணும். நாளைக்கு நீங்கள் லட்ச லட்சமாக சம்பாதிக்கும் போது எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகாது. புரியுதான் என்ன சொல்லணும்? யாரெல்லாம் ரெண்டு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
யார் இந்த மாதிரி ரெண்டு அக்கௌண்ட்லாம் கிடையாது, எல்லா அக்கௌண்ட்டும் ஒரு அக்கௌண்ட் தான் அப்படின்னா, யாரெல்லாம் ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ரெடியாக இருக்கீங்க, நான் சொல்கிறது பிடிச்சிருக்கு, எஸ் நான் ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன், 1000 ரூபா தானே மினிமம், அது வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டால் ரெண்டு அக்கௌண்ட் நெட் மார்னிங் செக் நான் அங்கே தான் போடுவேன் அப்படின்னு போட்டிருக்கேன். பர்சனல் அக்கௌண்ட்டில் குழப்பாதீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க, அது வரல உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஃபாலோ பண்ணனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் நான் ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு. எத்தனை பேர் என் பேஜ் கேட்கிங்கன்னு நான் பார்க்குறேன்.